இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சின்ன அலசலை வைக்கிறேன். திருமூலர் இதை சொல்லி இப்போ பாருங்க, கீழே 4 இதழ் தாமரை, அதுக்கு மேலே வந்துட்டு 6, அதுக்கு மேலே 10, அதுக்கு மேலே 12, அதுக்கு மேலே 16, இங்கே 2000. சரியா, இதுதான் வந்துட்டு கணக்கு. இப்போது திருமூலர் இதையே ஒரு பாட்டில் 4, 2, 3, 5, 6 அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது பாருங்களேன், எனக்கு இந்த எல்லா கணக்கையுமே பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கையில் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் என்று சொல்வோம், ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று. இப்போது இந்த எல்லா எண்களுமே 4, 6, 10, 12. நான் இதை யாராவது பிஹெச்டி, அதுலேயும் கணிதத்தில் பிஹெச்டி செய்கிறீர்கள் என்றால், அவர்கள் கையில் இதை நான் ஒப்படைக்கிறேன். நிறைய இருக்கிறது. ஃபிபொனாசி சீரீஸ் என்று ஒரு தொடர் இருக்கிறது. இது போன்ற நிறைய தொடர்கள் கணிதத்தில் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது. அது என்ன 4, அது என்ன அடுத்தது வந்துட்டு 6, 10, 12, 16. இந்த தொடருக்குள் ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கிறதா என்று யாராவது பிஹெச்டி செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், எடுத்து செய்யுங்கள். இந்த ஆன்மீகத்திற்குள் ஆராய்ச்சிகள் நிறைய வர வேண்டும் என்பதனால் இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ இரண்டாவது, எத்தனை இதழ் தாமரை என்று சொல்லிவிட்டோம். அடுத்தது கலர், வண்ணத்திற்கு வருவோம். இப்போ மூலாதாரத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால், கீழே மூலாதாரத்திற்கு சிகப்பு வண்ணம், வண்ணம் மூலாதாரத்துக்கு சிவப்பு. சுவாதிஷ்டானத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆரஞ்சு. மணிப்பூரகத்துக்கு என்ன வண்ணம், வயிற்று பகுதியில் என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் கலர். சரியா, அடுத்து அநாகதத்துக்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் கிரீன் கலர், பச்சை நிறம். விசுத்திக்கு ப்ளூ கலர். இந்த இடத்திற்கு ஒரு ஒரு நீல நிறம் என்றும் சொல்ல முடியாமல், வயலட் கலர் என்றும் சொல்ல முடியாமல், இண்டிகோ என்று ஒரு கலர் ஒன்று உண்டு. அந்த கலர் இந்த இடத்துல ஆகியான, நீங்கள் ஆக்சுவலாக கண்ணை மூடி ஆகியம் தியானம் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த கலர் உங்களுக்கு வரும். சரி, சகசாரத்துக்கு வந்துட்டு என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர். இப்போது நான் மறுபடியும் நான் பார்க்குறேன், மூலாதாரத்துக்கு ரெட்டு, சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு, மணிப்பூரகத்துக்கு எல்லோ, அநாகதத்துக்கு கிரீனு, விசுத்திக்கு ப்ளூ, இதுக்கு இண்டிகோ, மேலே வயலட். VIB ப்ளூ, ஜி கிரீன், அடுத்தது தொப்புள் பகுதி Y எல்லோ கலர், அதுக்கு கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே ரெட்டு. இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விப்ஜிஆர் என்று கிடைக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன் பெருமக்களை, இந்த கடவுளுடைய இந்த மெக்கானிசம், கடவுளுடைய இந்த இன்ஜினியரிங், நம் உடம்பெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் தானே. கடவுள் செய்து வைத்த ஒரு இந்த 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 கேமராவை போல் கடவுள் படைத்த ஒரு ஒரு பொருள் தானே. இப்போ ஒளி என்றாலே வானவில் தெரிகிறது. ஒளி லைட்டில் இந்த 7 வண்ணங்களும் இருக்கின்றன. அது ஸ்பேஸில் இருக்கிற லைட்டாக இருந்தாலும், எந்த சூரியனிலிருந்து வரும் கதிர்களில் இந்த விப்ஜிஆர் வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட்டு வரைக்கும் இருக்கிற அந்த கதிர்கள் இருக்கின்றன. இப்போது ஞானிகள் நம்மிடம் கேட்பார்கள், உள்ளொளியை கண்டுவிட்டீர்களா என்று கேட்பார்கள். நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். குண்டலினி என்பதே ஒரு வியப்பாக இருக்கிற ஒரு அம்சம். அந்த அம்சத்திற்குள் இருக்கிற ஒளியை ஞானிகள் பார்த்தபோது இப்படி தனித்தனியாக வண்ணம் கண்டிருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், கடவுள் இந்த அண்ட சராசரத்தை படைக்கும் போது ஒளியை என்ன ஒளியாக வைத்திருக்கிறாரோ, அது ஒரு சின்ன கீற்றை பிச்சு எடுத்து ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளும் அந்த ஒளியை வைக்கிறார். அப்படியா? சரி, இது என்னுடைய அலசல். இதை நான் அப்படியே வைத்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். பஞ்சபூதம் என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு இந்த 7 சக்கரத்திற்கும் பஞ்சபூதத்தை பார்த்து விடுவோம். மூலாதாரத்துடைய பஞ்சபூதம், பஞ்சபூதத்தை சொல்கிறேன், மூலாதாரத்துடைய பஞ்சபூதம் என்னவென்று பார்த்தீர்கள்னா நிலம், எர்த். சுவாதிஷ்டானத்துடைய பஞ்சபூதம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நீர்.
சரியா? நம்ம ஒன்றுக்கு போகிறோம். நம்ம மூலாதாரத்துடைய மூலாதாரம் என்றால் நம்ம ஆய் போகிற இடம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு. சாப்பிட்ற சாப்பாடுலாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பூமியிலேருந்து தான் வந்துச்சு, வேறு எங்கேருந்தும் வரல, இந்த பூமியிலேருந்து தான் வந்துச்சு. சரியா? அந்த வந்த சாப்பாட்டை நம்ம எங்கேருந்து நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாயிலேருந்து வாந்தியை கழிச்சிக்கன்னா அது நோய். சரியா? அதை மலத்துளை வழியாக கழித்தீர்கள் என்றால் தான் அது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கிறது என்று பொருள். எனவே மூலாதாரத்தில் மலத்துளை வழியாக கழிக்கப்படும் அந்த பொருள் மலம் என்பதனால் அந்த அந்த இடத்திற்கான பஞ்சபூதத்தை நிலம் என்று வைத்திருக்கிறார்கள். அடுத்து சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் விந்துவாக இருக்கட்டும், உங்களுடைய மூத்திரமாக இருக்கட்டும், அதெல்லாம் நீர் தத்துவத்தை கொண்டது. சரியா? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நீருமே வியர்வையாக வெளிவரும், அது வேறு விஷயம். ஆனால் ஒண்ணுக்காகவும் விந்துவாகவும் வெளிவருவது தான் நம் உடம்புடைய அந்த உறுப்பு, அந்த உறுப்புக்கான ஃபங்க்ஷன் அதுதான் என்பதனால் நீர் தத்துவம், நிலம், நீர். வயிற்றுப்பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பசி. சரியா? அந்த பசிக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிறகும் அந்த சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கு இன்னொரு ஆசிட், அதுவும் ஒரு நெருப்பு என்பதனால் வயிற்றுப்பகுதி என்பது நெருப்பு. சரியா? நிலம், நீர், நெருப்பு. இங்கே வந்து இங்கே அப்படின்னு சொன்னால் காற்று. சரியா? இங்கே வந்து இங்கே விசுத்தி காற்று என்பதனால தான் இந்த இடத்தில் நுரையீரல் இருக்கிறது. நுரையீரல் வயிற்றில் கிடையாது, காலிலெல்லாம் கிடையாது, தொடையில் கிடையாது, தலையில் கிடையாது. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கி இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அடுத்து விசுத்தி. இங்கே வந்தீர்கள் என்றால் ஆகாய தத்துவம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விசுத்தி பகுதியிலேயே சொல்லியிருக்கிறேன். மொத்த உடலிலேயுமே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சதை தொட்டாத ஒரு ஆகாய பகுதியாக இருக்கிறது. அது எந்த இடம் என்றால் இந்த தொண்டைக்குழி, அந்த உள்நாக்குக்கு கொஞ்சம் மேலே அது அப்படி ஒரு வெட் ஸ்பேஸாக இருக்கிறது என்று சொன்னேன். எனவே இந்த விசுத்தி பகுதி என்பது வேற எல்லா இடத்துலையும் சதை, நரம்பு, ரத்தம், உடம்பு பூரா இருக்கும். மண்டையில் போனீங்கன்னா பூரா நரம்புகள், மூளை எல்லாம் இருக்கும், திரவம் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஆகாயம் இருக்கிறது. சரி, இங்கே வந்தீர்கள் என்றால் இப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்ச பூதத்தையும் கீழிருந்து விசுத்தி வரைக்கும் சொல்லி ஆயிற்று. அப்போ ஆக்ஞாவிற்கு என்னவென்றால் எந்த பஞ்சபூதத்தின் ஆட்சியும் இல்லாத இடம் இந்த இடம். இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் பஞ்சபூதத்தை நீங்கள் ஆள்கிறீர்கள் என்று பொருள். வேற எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே அந்த பஞ்சபூதம் உங்களை ஆட்சி செய்கிறது என்று பொருள். மூலாதாரத்தில் மட்டும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அஞ்சு பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கிறீர்கள் என்று ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருள். ஜாதக நோட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் ஜாதகர்களை பார்க்க போவீர்கள். ஏனென்றால் ஜாதகர் சொல்வார் உங்களிடம், ஐயோ இந்த காலத்தில் நீ இப்படி இருப்பா, இந்த காலத்தில் நீ இப்படி இருப்பா, இல்லட்டினா உனக்கு ஏதாவது நோய் வந்துடும், அப்படியே சாமி என்று வருவீர்கள். ஏனென்றால் அந்த பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கின்றன, நீங்கள் அதற்கு பயப்படுகிறீர்கள். உங்களுடைய சக்தி மூலாதாரத்தில் தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த சக்தி மேலெழும்பி இங்கே வந்து விட்டது என்றால் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு அடிமை. நீங்கள் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜாதகரிடம் செல்ல தேவையில்லை. பஞ்சபூதங்கள் என்னவெல்லாம் செய்கின்றனவோ அவற்றை நீங்கள் மாற்றியமைக்க முடியும். உண்மையை சொல்கிறேன். அதற்கு ஒரே உதாரணம் நானே, அடியேனே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.